Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So now I am going to show you an interesting day in my life video. So if you want to subscribe to our channel, like and share the icon. And if you want to follow Instagram, follow our Instagram ID on the screen. The link in the description below. Check and follow. And now let's get into the video. Let's get into the video. So, பழசத மிச்சமாச்ச கவளைய விடுங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் and இது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பழைய ஒரு டேன்மலை வீடியோ வந்து போட்டுறேன் அது போட்டு அடுத்த ஒரு 2 to 3 டேஸ்ல நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன் சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க एक्चुअली இது பாத்தீங்கன்னா நைட் வந்துட்டு சாதம் மிச்சமாச்ச இல்ல நம்ம தண்ணி ஊத்தி வந்து ஊற வச்சாச்சு சோ ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியுமே அவ்வளோ சத்து நம்ம தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிர கூடாது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியை நாம வந்து நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லாவே புளிஞ்சு தான் நம்ம வந்து இப்ப வந்து போடணும் சோ தண்ணி ஒரு டிராப் கூடமே அந்த சாதத்துல இருக்க கூடாது ஓகேங்களா அதே மாதிரி தண்ணி ஊத்தி நம்ம வந்துட்டு அரைக்க கூடாது சோ அதனால அது மட்டும் நல்லாவே கவனிச்சுக்கோங்க சோ அதுக்கு அப்புறமா நான் நல்லாவே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ப்ளெண்ட் பண்ண போறோம் சோ இது வந்துட்டு நல்லாவே ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1 2 3 அந்த மாதிரி நான் எங்கேயுமே போல பாத்தீங்கன்னா நான் ப்ளஸ் 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 தான் நான் வந்து பண்ணேன் சோ அது பாத்தீங்கன்னா நல்லா ப்ளெண்ட் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன் பாத்தீங்கன்னா அவ்வளோவா ப்ளெண்ட் ஆகல சோ கொஞ்சம் குறகுறன்னு தான் இருந்துச்சு சோ எனக்கு குறகுறன்னு இருக்குது அவ்வளோவா பிடிக்காது சோ அதனால நான் வந்துட்டு திரும்பவும் அந்த மூடியில இருக்கிறது எல்லாத்தையுமே வழிச்சு போட்டுட்டு திரும்பவும் நான் வந்துட்டு 1 ல வந்து வச்சுக்கிட்டேன் சோ 1 ல வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் ப்ளஸ் 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 தான் கொடுத்தேன் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லாவே ப்ளெண்ட் ரெண்டாவே சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சாதத்துலேயும் உப்பு இருக்கும் ஸோ அதனால் பார்த்து கவனித்து ஆட் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சீரகமும் நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சீரகங்கிறது வந்துட்டு ஆப்ஷனல் தான் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால தான் சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நான் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ நீங்களும் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லாவே இந்த மாதிரி வட்டமாக வந்துட்டு சுற்றிக்கோங்க தோசை மாவை நம்ம எப்படி வந்துட்டு தவால பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதையும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காற்று கொஞ்சம் அடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக வந்துட்டு கல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் திரும்பவும் பேலன்ஸ் உள்ள மாவு எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நைட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க கிச்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிப்பயில் வந்து தோசை மாவு வந்துட்டு நேரத்தையும் நாங்கள் வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அது வந்து நல்லாவே வந்துட்டு பொங்கி வந்துருந்துச்சு ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உப்பு ஆப்பச்சோடா நாங்கள் உப்பு ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதெல்லாம் கவனித்து போட்டுக்கிட்டோம் உப்பு ஆப்பச்சோடா போட்டுட்டு தவாவை வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுடலாம் தோசை எப்படி இருக்குது அண்ட் எப்படி கிறிஸ்பியாக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் வந்துட்டு இன்னொன்று ஒரு டேன் மேலே வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோங்கிறதையும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சுடுறது தான் ரொம்பவே நல்லது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டேஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும் மைன்யூட்டாக கொஞ்சம் லைட்டாக அந்த பாசிப்பருப்போட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் வரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு க்ரீனிஷ் வரும் அவ்வளோதான் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கண்டிப்பாக இதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ தொட்டுக்காய் வந்துட்டு தேங்காய் சட்னி செஞ்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு சாப்பிட்டுருந்தேன் தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அடுத்து என்ன வேலை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்துட்டு சாமான் சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்துட்டு வந்துருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக அடுக்கி வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு அடுக்கி வச்சாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி புளி சேமியா விம் ஏலக்காய் அதெல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ப சேமியா அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுபருப்பு எண்ணெய் டீ தூள் அதுக்கப்புறமா அப்பளம்
கேட்சப் அந்த மாதிரி கடுகு மல்லித்தூள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக எது 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 எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக வந்துட்டு செட்டில் பண்ணியாச்சு. ஸோ செட்டில் பண்ணுறதுக்கப்புறமா ஓகே நம்ம இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தோசை அதுக்கப்புறமா தேங்காய் சட்னியை வச்சு கடகடன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு வழக்கம் போல் நம்மளுக்கு ஒரு டியூட்டி இருக்கும்ல, அந்த டியூட்டி தான். ஸோ அதையும் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்ட கையோடு பார்த்தீங்கன்னா வெஷல்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கடகடகடன்னு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குக்கிங் ரெசிபி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு வெஷல்ஸ் இருக்கும். நேற்று நைட்டு ஏதாவது வந்துட்டு நம்ம வந்து போட்டிருந்தோன்னா அந்த வெஷல்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமா குக்கிங் முடித்ததுக்கப்புறமாவும் நம்மளுக்கு தனியாக வந்துட்டு வெஷல்ஸ் வந்து விழும். ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு வெஷல்ஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு செகண்டாக நம்மளுக்கு விழுதில் குக்கிங் அப்புறம் அது வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் வந்து விழுகும். ஸோ அதனால் ரொம்பலாம் இருக்காது, ஃபஸ்ட்டு தான் நிறைய வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இப்போ அதுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து குக்கிங் ரெசிபிக்கு போயிடலாம் வாங்க. இந்த ரெசிபியோட பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு மிளகானம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் புளிசாக நறுக்கி நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட தேவையான அளவு பூண்டையும் நம்ம புளிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு பழுத்த தக்காளியுமே இதில் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மீடியம் சைஸில் வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். வீட்லேயே மிளகுத்தனி ஸ்பைசஸை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே பொன்னிறமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சதக்குப்பை வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சதக்குப்பை எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே கிளியராக வந்துட்டு புரியும். ஸோ இது கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு வாங்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் வந்துட்டு நல்ல பொன்னிறமாக வந்துட்டு வறுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மருந்து பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன துண்டு தான் வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ இது எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறதையும் காப்பிங்கிற பாருங்கள். இவ்வளோ அளவு தான் வந்துட்டு இதில் வந்து போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இந்த முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு ஃபைனாக வந்துட்டு பிளெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு தேங்காய் பாலுக்காக நம்ம வந்து தேங்காய் நல்லா வந்து கீத்து போட்டு இப்போ நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறோம். ஸோ தேங்காய் பால் எடுக்கிற இதை வந்துட்டு நான் வந்து நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்து வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு நம்ம வந்து எப்படி பண்ணுறோங்கிறத காமிக்கிறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா தலைப்பால் செகண்ட் பால் தேர்ட் பால் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு அந்த மிளகானத்துக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம அந்த பவுட்ரு வந்துட்டு ஆக்சுவலி ஆட் பண்ணியாச்சு, பட் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கிளிப் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பேலன்ஸ் தேங்காய் பாலுமே நம்ம இதில் ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இன்னும் நம்ம வந்துட்டு இதை வந்து ஸ்டவ்வில் ஏற்றலை. ஸோ இது பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீனில் கல் உப்பு போட்டதுனால கிரேவியில் வந்துட்டு பார்த்து கம்மியாக தான் நாங்கள் வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு இப்போ வந்து நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பாலும் நம்ம வந்து இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முருங்கைக்காய் இதெல்லாமே நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது வெந்துருச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீன் போட்டுறாதீங்க. நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு மீனை போடுங்க, சரிங்களா? இப்போ வந்து மீனை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு இப்போ நம்ம தாளிச்சி ஊற்றிடலாம். ஸோ தாளிச்சி ஊற்றுறதுக்காக நான் வந்து பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு
தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாலு வத்தல் வந்து எடுத்துக்கிறோம். நாலு வத்தல் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவேப்பில வந்துட்டு முழு காம்போடையும் நம்ம வந்து போட்டுடணும். கழுவி அந்த காம்போடையே போட்டிருங்க. ஸோ அதில் தான் டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், தக்காளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்திருக்கவே வந்திருக்காது. இப்போ வர தக்காளி எல்லாமே மருந்து ஆட் பண்ணனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாளிச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு டைரெக்டாக அதில் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை விட எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ராவான ஃப்ளேவர் வரும். கண்டிப்பாக இதையும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட் போயிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு போயே ரொம்ப நாளாச்சு. சரி ஓகே, சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா கப் நூடுல்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் கப் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பேல்பூரிலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாமே நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1:00 இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் பேக். இது பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 teaspoons வந்துட்டு நான் வந்துட்டு நீம் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் லென்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்கேல்ப் மட்டும்தான் நான் வந்து போடுவேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா லென்த் ஆஃப் ஹேருக்குமே நான் வந்து போட்டுப்பேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரீட்ரி ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 drops வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டதுக்கப்புறமா வந்துட்டு அலோவேரா ஜெல் வந்துட்டு நீங்கள் நேச்சுரல் அலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸ் அலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மாமாத்தோட அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா சில்லாக இருக்கும் போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூட்டையும் தணிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹேரை நல்லாவே பூஸ்டன் பண்ணும். ஸோ ரொம்பவே நல்லது கேஸ்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நார்மலாக என்ன ஒரு ஹேர் ஆயில் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் நல்லாவே ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹேருக்கு நான் இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு ஹென்னா பவுடர் மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா வந்து பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிளெண்ட் பண்ணுறதுக்கப்புறமா வந்து திரும்பவும் நம்ம ஒரு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் 1 teaspoon ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போவும் நான் 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக 2 teaspoons நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் 1 teaspoon வந்து நீம் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு ரோஸ் வாட்டர் அண்ட் அலோவேரா ஜெல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 teaspoon வந்துட்டு அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது நீம் பவுடரை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போவும் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்க வந்துட்டு என்னோடய பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரோஸ் வாட்டர் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணனால நான் வந்துட்டு கடலை மாவு வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோ தான் நல்ல இப்போ. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு போட்டுக்கிறேன். ஃபேஸ்க்கு போட்டு 20 minutes நான் வந்துட்டு நான் ஹேர் வாஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழை இலையில் வெறும் சோறு வச்சு அதில் பார்த்தீங்கன்னா மிளகானம் மீன் வஞ்சர மீன். ஸோ அது கூடவே வந்துட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அதை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் சீரம் போட்டு நல்லாவே கோம் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதாவது சாப்பிடும் போல இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு எதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறதுக்காகவே இன்றைக்கி ஹோம் மேடாக வந்து பாப்கார்ன் செய்ய போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது வந்து வீட்லேயே நம்ம பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 teaspoon வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லாவே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா வந்து பேனை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் மஞ்சத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சோண்டு மசாலாத்தூள் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு ஒரு பெரிய துண்டை வந்துட்டு திரும்பவும் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நல்ல ஒரு மணமாக இருக்கும். பாப்கார்ன் வந்துட்டு ஆக்டிவ் பாப்கார்ன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் பாருங்கள் ரிசல்ட் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்த சோளத்தை வந்துட்டு இப்போ நம்ம அதில் போட்டுக்கிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த சோளத்தில் எல்லாத்துலேயுமே பட்டரு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே பட்டுருச்சான்னு பார்த்துட்டதுக்கப்புறமா மீன்வைல் நீங்கள் இப்போ அந்த சவுண்டு கேட்பீங்க பாருங்கள் எப்படி இருக்கு. அண்ட் ஸ்மெல்லும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஆக்டிவ் பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா வீட்டே தூக்கும். பட் இது அந்தளவுக்கு ஒன்றும் வீட்டே தூக்குற அளவுக்கு ஸ்மெல் வந்துட்டு வரல. ஸோ அது மட்டும்தான் மைனஸ். பட் அந்த மாதிரி பாப்கார்ன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிவ் பாப்கார்ன் நம்ம போட்டோன்னு வைங்களேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டில் பாப்கார்ன் செய்கிறாங்க அப்படிங்கிறது. பட் என்னென்னா இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்தளவுக்குலாம் ஸ்மெல் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பவுலில் நான் வந்து போட்டுக்கிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறமா பேலன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாப்கார்ன் வந்துட்டு பேலன்ஸ் வந்து செப்பரேட்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் பேட்சில் போட்டது போகவே போட்டது வந்துட்டு பாதி வந்துட்டு குக் ஆகாமே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பேட்சில் வந்துட்டு தனியாக வந்து எடுத்து செப்பரேட்டாக திரும்ப போட்டேன். அதுதான் இவ்வளோ நிறைய வந்திருக்கு. செகண்ட் பேட்சில் தான் நான் இந்த வந்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே செகண்ட் பேட்ச் தான். ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெருசாக எந்த ஒர்க்குமே எனக்கு இல்லை. நைட்டுக்கு டின்னருக்குமே நாங்கள் தோசை தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதையும் அதே தோசை தான், காலையில் என்ன தோசை சாப்பிட்டோமோ அதே தோசை தான் நாங்களும் மிப்பும் பண்ணியிருந்தோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் மீனானம் மீனும் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைடில் பார்த்திங்கன்னா மீனானம் சூடாகிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அப்பளம் சொல்லியிருந்தால அப்பளம் சூப்பராகவே வந்து வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு அழகாக வந்துட்டு கிளாஸே வந்து வந்திருக்கு அப்பளம். அண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் காயாமல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபேனில் சும்மா காய வச்சாலே வந்து காய்ஞ்சிரும். அண்ட் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்ம சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்ல சூப்பராகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய் பாய்.